வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் அடுப்ப மிதமான தீயில் வச்சு நல்லா பொறிக்க விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக கலந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவை எடுத்து நல்லா உரித்து சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நான் புளித்தண்ணியோட லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதோட குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த வெளுதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ஜார் அளவான தண்ணி, உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த வேஸ்டேஜெலாம் கையில் தங்குறப்படி வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா போகணும். அது வந்து ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலேருந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்குது, நல்லா பச்சை வாசனை போய் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் கால் மூடி அளவு துருவன தேங்காய், இந்த சைஸ் அளவு ஒரு தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த வெளுதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதோட ஜார் அளவு தண்ணி கொஞ்சம் மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா ஒரு கொதி ரெண்டு கொதி நல்லா பிறண்டு வந்தது அப்படின்னாவே போதும் நமக்கு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காவோட தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல மனம் வர டைமில் அடுப்பை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் பச்சை மல்லி இலை கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு மிளகு தக்காளி காய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. எண்ணெய் ஹீட் ஆகிற வரையில் மட்டும் அடுப்பு ஆனில் இருக்கட்டும். நம்ம வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆனில் இருக்க வேண்டாம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் ஹீட்லேயே பொரிஞ்சுது அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிகிட்டே நம்ம பொரித்தோம் அப்படின்னா அது தீஞ்ச மாதிரி போயிடும், வாசனை வேறு மாதிரி ஆயிரும். நம்ம ரெடியாக வச்சுருந்த குழம்புல இந்த வத்தலை பொரிச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது, ரொம்ப சூப்பராக இருக்குது. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் புளிக்குழம்பு. வயிறு புண்ணு இருக்கவங்க, வாயில் புண்ணு இருக்கவங்க, அல்சர் பிரச்சனை, நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சனால ரொம்ப டேஸ்ட் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.